ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட யாராவது நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு காசு தருவோம் அப்படின் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து காசு தருவாங்க, சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதாவது இதுக்கு பேர் வந்து ஸ்லீப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபாரின்லாம் இது நிறைய கம்பெனிஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்தியாவில் இப்போ ஒரு 2 வருஷமாக ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் உங்களோட வேலை என்ன தெரியுமா? நல்லா நீங்கள் வந்து தூங்கணும், அவ்வளோதான். 8 மணியிலிருந்து 9 மணி நேரங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து தூங்கணும். 9 hours கண்டிப்பாக ஸ்லீப் இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லீப் அடிக்ட், ஸ்லீப் ஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் ஹாலிக் மாதிரி ஸ்லீப் ஹாலிக், அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டே இருக்கணும், நல்லா தூங்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப், அதாவது உங்களை வந்து எடுத்துப்பாங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 100 நாட்கள் நீங்கள் வந்து தூங்கணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் கிட்டத்தட்ட 100,000 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் இந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டைஃபண்டும் தருவாங்க, அதான் நம்ம சொல்லுவோம்ல சேலரி மாதிரி, இந்த மாதிரி. சரி, இப்போது இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட கண்டிஷன் என்ன தெரியுமா, 18 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ 18 வயசு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 12th முடிச்சிருப்பாங்க இல்லை டிகிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், 18 வயசு மேலே இருக்கிறவங்க, சரிங்களா? ஃபஸ்ட் கண்டிஷன் இதுதான். ரெண்டாவது என்னன்னு தெரியுமா, நீங்கள் வந்து கண்டிப்பாக 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். 8 hours to 9 hours வரைக்கும் ஸ்லீப் இருக்கணும் நைட்டு போல். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு மேட்ரஸ் கம்பெனி, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மேட்ரஸை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க, சென்ட் பண்ணிவிடுவாங்க எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வச்சு தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும், அதாவது தூங்கணும், அதில் வேலையே தூங்குறது தான், சரிங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்சோம்னியாக இருந்துச்சோ இல்லை அப்படின்னா நைட்டு எப்போவுமே நீங்கள் ஒரு 9 மணி தூங்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் 10 மணி தூங்குறதோ இல்லை 11 மணி தூங்குறோம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் ஆக மாட்டீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரே டைம் 9 மணி தூங்கினா கரெக்டாக அந்த 9 மணி தூங்கிடணும். அந்த 8 hours or 9 hours ஸ்லீப்னு சொல்லணும் இல்லையா, அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அவங்க வந்து அதுக்கு சில க்வெஸ்சன்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க, அதை நான் போக போக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். இன்சோம்னியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி டைம் வந்து மாறி மாறி தூங்குறவங்க நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நாலாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தூங்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சில பேருக்கு வந்து லைட்டு போட்டால் தூக்கம் வராது, சில பேருக்கு வந்து பாட்டு எதாவது பாடிக்கிட்டு இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது சவுண்டு கேட்டிருந்தாலும் தூக்கம் வராது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனையும் தூங்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் தூங்குறீங்க, கண் அப்படியே மூடனே 10 நிமிஷம் நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்காக மட்டும்தான், சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இவ்வளோ இது நீங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து டக்குன்னு படுத்தா அப்படின்னா தூக்கம்லாம் வராது, ஏன்னா அவங்க சில பேருக்கு வந்து அரை மணி நேரம் முழிச்சிட்டே இருப்பாங்க, சில பேர் மொபைல் பார்ப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க இதில், அவங்க சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டு இன்டர்வியூலாம் வைப்பாங்க, இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக போய் பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், சரிங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அப்படிலாம் புகிராதீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை, சரிங்களா? ஏற்கனவே ஒரு செஷன் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து ரெண்டாவது செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா தூங்குறவங்களாக இருந்தீங்கன்னா தைரியமாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து காசும் கிடைக்கும், சரிங்களா? தூங்குறதுக்கு காசு கிடைக்கும், உங்களுக்கு வேலை எதுவுமே இருக்காது, நைட் எப்பவும் போல் நீங்கள் தூங்க போகிறீங்க. ஆனால் எதில் தூங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு மேட்ரஸ் கொடுப்பாங்க, மெத்தை கொடுப்பாங்க, அதில் தான் நீங்கள் தூங்க போகிறீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சரி நம்ம அதை தூங்குறோம், நம்ம தூங்குறோம் அப்படின்னு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மேட்ரஸை வந்து ஒரு டிவைஸும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதில் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டிவைஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், அதை கனெக்ட் பண்ணி அவங்க அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரி வாங்க இப்போ அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸ்க்ரீன் பாருங்கள், நான் சொன்ன அந்த வெப்சைட் இதுதான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்து செஷன் 1 வந்து 2020 முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பாருங்களேன் வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. செஷன் 1 வின்னர் இதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இன்டர்ன்ஸ் அப்படின்னு பேர். 2020 முன்னாடி இருக்காங்க, நீங்கள் வந்து இந்தியாவாக இருக்கணும், சரிங்களா? இந்தியாவில் யார் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து
இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே படித்து பார்க்கலாம். அவங்க என்னென்ன இன்டர்வியூலாம் கேட்டாங்க. இப்போ இன்டர்வியூ உங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லலாம், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். எப்படிலாம் உங்களுக்கு இன்டர்வியூ நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே, எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, நீங்கள் ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஹிந்தியிலே உங்கள்ட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அது இன்டர்வியூ, அவங்க எந்தெந்த மாதிரி இன்டர்வியூலாம் அவங்க கேட்பாங்க. ஸோ ஃபைனல் இன்டர்வியூ வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ், இதில் ஷோ இருக்கிறவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஷன் டூக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஹூ இஸ் அ ஸ்லீப் இன்டர்ன், அவங்க வந்து நல்லா தெளிவாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது வந்து யாருக்கு பொருந்தும், என்னது, எப்படி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ஹூ இஸ் அ ஸ்லீப் இன்டர்ன், ஸோ யார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் தூங்குறாங்களோ, குவாலிட்டி ஸ்லீப்னு சொல்லுவாங்களே, எவ்ரி நைட் நைட் வந்து நீங்கள் வேறு எங்கேயும் போய் தூங்கணும் அவசியமே கிடையாது, உங்கள் வீட்டிலே நீங்கள் தூங்கினாலும் போதும். உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக 1 lakh rupees கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், 10 lakh rupees வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் தூங்கணும் அப்படின்னா கரெக்டாக 100 நாட்கள். இந்த பிக் பாஸ் தெரியுமா, பிக் பாஸ், அதில் வந்து நீங்கள் பிக் பாஸ்னால் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போவீங்களே, இது வந்து உங்கள் வீட்டிலே பிக் பாஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, 100 நாள் வந்து தூங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதை வின்னர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிற பார்த்துடலாம், சரிங்களா? இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, த இண்டிவிஜுவல் ஹூ ஆர் பேஷனேட் அபவுட் ஸ்லீப் அண்ட் ஹாவ் அன்கேனி எபிலிட்டி டு ஃபால் ஸ்லீப் ஜஸ்ட் அபவுட் எனிவேர் அண்ட் எனி டைம், எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எனி டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த டைமில் நீங்கள் தூங்கியே ஆகணும். அப்படி நீங்கள் தூங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியும் ஆகிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்ப்ளீட் டிகிரி இன் எனி ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஷுட் பி ஏபிள் டு ஃபால் அஸ்லீப் 10 to 20 minutes, எந்தனாலும் சரி தூங்குறதுல நீங்கள் அவ்வளோ அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லொக்கேஷன் பாருங்கள், ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஓன் ஹோம், நீங்கள் நம்ம வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து தூங்கினா போதும், அவங்க வந்து அதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ உங்களோட ரூம் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அப்புறம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ஸ்லீப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை வந்து ட்ராக் பண்ணுவாங்க இந்த ஒரு 100 நாட்கள், சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களோட மெத்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மெத்த கம்பெனி வேக்ஃபிட் அப்படிங்கிறது, அவங்களோட மெத்தையில் படுத்தா தூக்கம் வருமா, எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் தூங்க வருமா அப்படின்னு சொல்லி அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம அப்ளை நோ கொடுத்த உடனே இங்கனக்குள்ள உங்களுக்கு அப்ளை ஃபார்ம் இருக்கும், நீங்கள் என்ன சிட்டி, என்ன ஸ்டேட்டு, என்ன ஏஜ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே அப்ளை நோ அப்படின்னு கொடுத்துணும். கொடுத்த உடனே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை மெயில் அனுப்புவாங்க. ஸோ மெயில் அனுப்புறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா தூங்குறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்லீப்பிங் ரிலேட்டடான சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம். அவங்க வந்து நம்மளோட ஹேபிட்ஸை வாட்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில இன்டர்வியூ நடக்கும், அதில் இன்டர்வியூ பாஸ் பண்ணுறப்படனா நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே நமக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்பிடுவாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்பினோம், நம்ம வந்து அவங்க சொல்லும் போது நம்ம தூங்கினாலே போதும், நைட்டு போல் எப்பயும் போல் தூங்கினா அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூனிக்காக இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேஷனல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் டாடா, பை, டேக்.